ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஹேபிட்ஸ். அதாவது அந்த ஹேபிட்ஸ் வந்து நம்ம பிரெயின் வந்து நம்ம அந்த ஹேபிட்ஸ்னால நம்ம பிரெயின் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது கிளாச்லி ஹாப்கின்ஸ்னு ஒருத்தர், அவர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து கோல்கேட்டு பெப்சோடன்ட்டு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிராண்ட் இருக்குங்களா, பேஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு. அதாவது அந்த காலத்தில் வந்து கிளாச்லி ஹாப்கின்ஸ் வந்து ஒரு இந்த கோல்கேட்டு பெப்சோடன்ட்லாம் வந்து பவுடர் மாதிரி, அவர் வந்து பவுடர் மாதிரி டூத் பேஸ்ட்டு செஞ்சுருந்தார். அவருக்கு வந்து இது வந்து எல்லாருக்கிட்டேயும் பீப்புள்கிட்ட வந்து விற்று அவங்களாம் வந்து டெய்லி வந்து பல் விளக்கணும், இதுதான் வந்து அவர் வந்து நினச்சார். ஆனால் அப்போ வந்து யாருமே வந்து இதை ஏற்றுக்கல. ஏன்னா வந்து நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து பல் விளக்கணும்னு ஒரு இதுவே இல்லை, அவங்களுக்கு அது அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ வந்து இந்த கிளாச்லி ஹாப்கின்ஸ் வந்து ஒன்று யோசிச்சார், இப்போ வந்து அதாவது பீப்புள் வந்து ப்ரெஷ் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக்கி அதை வந்து ஹேபிட்டும் ஆக்கி ரொட்டீனாக ஆக்கி அவங்கள வந்து பல் தேய்க்க வைக்கணும், இதுதான் வந்து அவரோட ஒரு நோக்கமாக இருந்தது. அது அவர் எப்படி நிறைவேற்றினார்னா, அவர் வந்து இதை நிறைவேற்ற ஒரு டாபிக் பற்றி படித்தது, அதுதான் நியூரோ சயின்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நம்ம என் வீடு இருக்குது, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம்னா வந்து கண்டினியூஸாக நம்ம ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம போவோம், நம்மளுக்கு வந்து புதுசாக இருக்கும் அந்த தெருலாம். ஆனால் நம்ம 1 வருஷம் பழகிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு அடுத்த வருஷம் வந்து நம்ம செல்லு பார்த்துட்டே பார்க்காம போனால் கூட நம்ம கரெக்டாக போய் சேர்ந்துருவோம் நடந்துட்டு போனால். அது எப்படின்னா வந்து இந்த வெளியில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இப்போ வந்து நம்ம வந்து சின்ன வயசில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்போம். இப்போ வந்து நான் கூட சின்ன வயசில் சைக்கிள், எல்லாருமே வந்து சின்ன வயசில் இந்த பேலன்ஸ் வீல்ஸ் வச்சு சைக்கிள் ஓட்டிருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து 2 வீல் வச்சு சைக்கிள் ஓட்டணும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் வீல்ஸ்லேருந்து இது ஓட்டுறதுக்கு. இப்போ வந்து இந்த பேலன்ஸ் வீல் இல்லாமல் ஓட்டுறதுக்கு வந்து 3 இது தேவை கரெக்டாக ஓட்டுறதுக்கு. ஒன்று வந்து டேர்னிங் கரெக்டாக பண்ணணும், பேலன்சிங்கு, இன்னொன்று வந்து பேலன்சிங்கு, இன்னொன்று வந்து பெடலிங்கு. இந்த 3 கரெக்டாக நம்ம செஞ்சிட்டாலே வந்து நம்ம கரெக்டாக வந்து சைக்கிளை ஓட்டி. ஆனா இப்போ வந்து நான் இப்போ என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா வந்து நான் வந்து அந்த பேலன்ஸ் வீல்ஸ் எடுத்துட்டு வந்து ஓட்டும்போது நான் நிறைய பேர் மேல முட்டியிருக்கேன், அவங்க வந்து என்ன திட்டிருக்காங்க. அப்புறம் நான் வந்து ஓட்டும்போது கீழே விழுந்திருக்கேன் பேலன்ஸ் இல்லாம, அதனால வந்து நான் ரத்தமா காயெல்லாம் வந்திருக்கு, அதனால நான் அழுவும் செஞ்சிருக்கேன் சின்ன வயசுல. இது நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து பேலன்ஸ் வீல் இல்லாம ஓட்ட கத்துக்கிட்டேன். ஆனா அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டி ஓட்டுறோம்னா நம்ம வந்து பெடலிங் வந்து கரெக்டாக பண்ணணும், பேலன்சிங் வந்து கரெக்டாக பண்ணணும், அப்புறம் வந்து டேர்னிங்லாம் வந்து கரெக்டாக டேர்ன் பண்ணணும், இப்படி நம்ம திங்க் பண்ணிட்டே ஓட்டுவோம். ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம சைக்கிள்லாம் நார்மலாக அப்படியே எடுத்து பெடல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இப்போ வந்து இது ஏன் வந்து நம்ம நார்மலாக அப்படியே வந்து ஹாயாக நம்ம இதெல்லாம் வந்து இந்த பெடலிங் பண்ணணும், டேர்னிங் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து யோசிக்காமல் நம்ம ஹாயாக ஓட்டுறோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. நம்மளுக்கு சைக்கிள் ஓட்டி சைக்கிள் ஓட்டி நம்ம விளையாடும்போது சைக்கிளில் போவோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம், அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது பழகிட்டே இருந்துச்சு. அதனால நம்ம வந்து பழகிறதுனால அது வந்து நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டே ஆகிறதுனால நம்மளுக்கு அதில் ஒரு டஃபே அது வந்து ஒரு டஃப்பான டாஸ்காகவே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் ஓட்டி ஓட்டும்போது வந்து இப்போ இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு எந்த இந்த மூமெண்ட்டுக்கு வந்து நம்ம பிரெயினில் உள்ள எந்த பார்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு அந்த பார்ட், அது வந்து பிரெயினில் இருக்குது, அந்த பார்ட் தான் வந்து நம்ம வந்து மூமெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்போ இந்த நம்ம வந்து ஃபஸ்ட் ஓட்டி ஓட்டும்போது நம்ம பெடலிங் பண்ணோம், நம்ம டாஸ்க்லாம் இந்த பெடலிங் பண்ணோம், பேலன்சிங் பண்ணோம், டேர்னிங் பண்ணோம், இந்த 3 வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம். இந்த நம்ம டாஸ்க் இந்த 3 டாஸ்க் நம்ம முடிச்சாதான் நம்மளை சைக்கிள் ஓட்ட முடியும், அப்படி யோசிச்சுட்டே இருக்கோம். இந்த யோசிக்கிறதுக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா வந்து ஸ்ட்ரையாட்டம் ஒரு பார்ட் தான், அதுவும் பிரெயினில் தான் இருக்குது. இதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போமா, இப்போ ஒரு 2 மந்த்ஸ் வந்து நம்ம ஓட்டுறோம், இது நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அதனால் அந்த ஸ்ட்ரையாட்டம் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கெமிக்கல் காம்போசிஷனாக வந்து இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சு விட்றோம். அதுதான் வந்து மூமெண்ட்டுக்கானது. அப்போ இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும், இவன் வந்து இப்படி தான் இந்த இப்படி தான் திங்க் பண்ணிட்டே இருக்கான், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மூமெண்ட் கொடுக்கணும். அதனால் அது நம்ம செய்ய நம்மளுக்கு வந்து அது பழகிடும். அதனால் இப்போ வந்து நம்ம நார்மலாக சைக்கிள் ஓட்டுறோம். இப்போ வந்து நம்ம அந்த கதை இப்போ வந்து நம்ம வந்து அந்த கதைக்கு வருவோம். இப்போ எந்த வேணா வந்து இப்போ வந்து ஹேபிட்னா நம்ம முதல்ல என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஹேபிட்னா வந்து நம்ம காலையில் எழுந்தோடனே வந்து பல் தெளிக்க பல் விளக்குறது, அதுக்கப்புறம்
குழுக்கு டெய்லி வந்து குளிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகிறது, இது எல்லாமே வந்து ஹேபிட்ஸ் தான். சில பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க டெய்லி காலையிலஞ்சோடனே, அதுக்கப்புறம் சில பேர் வந்து புக் ரீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஜாகிங் போவாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஹேபிட்ஸ் தான். இது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டாஸ்க் எல்லாம் ஒர்க், அது வந்து நம்ம ஒரு சர்டின் பீரியடுக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கு பேர் தான் வந்து ஹேபிட். இப்போ இந்த ஹேபிட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம பிரெயினில் வந்து, இப்போ நம்ம அந்த ஸ்கூல் கான்செப்டே எடுத்துக்கோமே. இப்போ என் வீடு இருக்குது, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, நான் ஒரு ரோடு வழியாக பாத் வழியாக போயிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு புதுசாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரெயினில் உள்ள நியூரான்ஸ் அதெல்லாம் வந்து, இப்போ நம்ம பிரெயின் வந்து ஒரு கான்கிரீட் சிமெண்ட் மாதிரி கிடையாது, அது வந்து ஒரு கிளே மாதிரி, அதை எப்படி நம்ம கிளே வந்து நம்ம எப்படினாலும் ஷேப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பிரெயினும், அந்த நியூரான்ஸ் வந்து ஒரு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாத் போவோம். அதே மாதிரி நியூரான்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது அதை வந்து அந்த நியூரான் பாத்வேஸ்னு நம்ம இது தனியாக சொல்லுவோம். அது வந்து என்னென்னா, ஒரு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கரெக்டாக வந்து ஒரு பர்டிகுலர் பாத்வேயில் போய் அந்த நியூரான் பாத்வேஸில் போயிட்டே இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம். இப்போ வந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு வருஷம் கண்டினியூஸாக அதே ரோட்டில் வந்து நம்ம நடந்து போகிறோம்னா, நம்ம அந்த இது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதே நியூரான் பாத்வேஸில் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ அது வந்து ஒரு பதிஞ்சிரும் அப்படியே. இப்போ வந்து அந்த பிரெயினில் வந்து இந்த பாத் தான், இந்த நியூரான் பாத்வேஸில் தான் இது போகுது அப்படின்னு பதிஞ்சிரும். இதே இப்படி தான் வந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கால் நினச்சோடனே இப்போ பல்லு விளக்கணும்னா வந்து நான் வந்து அதை டெய்லி செஞ்சுட்டே இருப்பேன். அதனால வந்து எனக்கு வந்து பல்லு விளக்கணும்னு வந்து நான் இது என் பிரெயினில் வந்து நியூரான் பாத்வேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இல்லைனா நான் மெடிடேஷன் பண்ணால் டெய்லி மெடிடேஷன் பண்ணிட்டே இருப்பேன், என் நியூரான் பாத்வேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அதனால அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நம்ம அந்த ஹேபிட் வந்து நம்ம செஞ்சுட்டே இருப்போம். இப்போ வந்து எப்படி அந்த டாக்டருக்கு, அதாவது அந்த டாக்டர் கதைக்கு, அதாவது ஹாப்கின்ஸ் கதைக்கு வருவோம். அவர் வந்து எப்படி வந்து பீப்புளை கன்வின்ஸ் பண்ணி பல் விளக்க வச்சாருன்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 3 ஸ்டெப்ஸ் மூலமாக தான். நியூரோ சயின்ஸ் படித்தார், அதில் வந்து ஒரு மெயின் 3 ஸ்டெப்ஸ் என்னென்னா, வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்யூ ட்ரிகர். நான் அதை அப்புறம் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்யூ, செகண்ட் ஸ்டெப் வந்து ரொட்டீன், அதாவது ரொட்டீன் பிஹேவியர், தேர்டு வந்து ரிவார்டு. இந்த 3 ஸ்டெப் மூலமாக தான் அவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பல் விளக்க வச்சாங்க. இப்போ வந்து நம்ம அந்த பல் விளக்குறதே எக்ஸாம்பிள் வச்சுப்போம். க்யூனா வந்து ட்ரிகர் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம பல் வந்து அவங்களாம் அந்த பீப்புளெலாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே பல் விளக்க பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் பல் விளக்கவே மாட்டாங்க. சொத்தக்கொள்ளலாம் இருக்கும், அப்புறம் அழுக்காக இருக்கும், எல்லா குழல்ல இருக்கும். அப்போ அதை வந்து அவங்க அந்த பீப்புளெலாம் கண்ணில் பார்க்கும்போது அது வந்து அவங்க அக்லியே தெரியுவாங்க, அவங்களுக்கே அவங்கள பிடிக்காது. இது வந்து ஏன்னா வந்து அவங்க வந்து பல் தேய்க்கவே மாட்டாங்க, அதனால வந்து அவங்களுக்கு சொத்தப்பல் அழுக்கு எல்லாமே வந்து அவங்க வாயில சேர்ந்துருக்கும். அவங்க கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களையே பிடிக்காது. இப்போ அதுதான் வந்து க்யூ, அதாவது நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணணும் இனிமேல் டெய்லி, அதுதான் வந்து ட்ரிகர் பண்ணுது. நம்ம மூளை வந்து இதை நம்ம பண்ணணும்னு அதை ட்ரிகர் பண்ணுது, அதான் வந்து க்யூ. செகண்ட் வந்து நம்ம வந்து தானாக வந்து நம்ம ப்ரெஷ் எடுத்து தேய்க்க ஆரம்பிப்போம். தேர்ட் வந்து இப்போ நம்ம ப்ரெஷ் பண்ணுறதுனால ஒரு சர்டின் பீரியட் பண்ணிட்டோம்னா நம்ம பல் வந்து அந்த அழுக்கான பல்ல வந்து இப்போ க்ளீன் ஆயிரும். அப்படியே சென்ட்ரிஃபியூஜ் போட்டு எப்படி புதுசாக அப்படியே பல் தேய்ச்சோடனே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காம்பாங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு, அந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். அதனால அதான் வந்து அவங்களுக்கு ரிவார்டு. ஃபஸ்ட்டு அக்லியாக இருந்தது, ப்ரெஷ் பண்ண ஆரம்பித்தாங்க, அப்புறம் அந்த ரிவார்டு வந்து அதனால நம்ம அவங்களுக்கு என்ன கிடச்சது, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அரை மணி நேரம் சிரிக்கணும்னா அவங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்கும், சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பல் வந்து அழுக்காக இருக்கும், சொத்தப்பல்லாம் இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணி சரி பண்ணியாச்சுன்னா சந்தோஷமாக சிரிப்பாங்க. அந்த ஸ்மைலில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் அந்த ஸ்மைல் வந்து ஃபேஸையே பியூட்டிஃபுல்லாக ஆகிரும். இதுதான் வந்து ரிவார்டு. இப்போ இந்த இது வந்து நம்ம வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த க்யூ, இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து நான் வேற எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எது சொல்லலாம்னா வந்து இப்போ நம்ம வந்து கார்ல போயிட்டு இருக்கோம், கார்ல போகும்போது சைடில் வந்து கேஎஃப்சி வருது, எல்லாம் மெக்டோனால்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு என்ன அந்த மெக்டோனால்ஸ் எல்லாம் கேஎஃப்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு இது வந்து சாப்பிடணும்னு வந்து க்யூ ட்ரிகர் பண்ணோம். நம்ம மூளை வந்து நம்ம சாப்பிடணும் ட்ரிகர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு மெக்டோனால்ஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்க, ட்ரிகர் பண்ணோம். செகண்ட் வந்து நம்ம போய் பர்கர் ஆர்டர் பண்ணோம். தேர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ரிவார்டு என்னன்னா நம்ம அந்த பர்கர் எடுத்து சாப்பிடுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போ வந்து நம்ம பிடிச்சி போயிடுச்சுனா வந்து இதுக்கு வந்து கிரேவிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம பிடிச்சி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த அதுதான் ரிவார்டு. அதாவது க்யூ வந்து ட்ரிகர் பண்ணது, நம்ம போய் ஆர்டர் பண்ணுறோம் ரொட்டீனை, அதுக்கடுத்து வந்து நம்ம ரிவார்டு வந்து நம்ம சாப்பிட்றோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து அடுத்த வாட்டி அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து வந்து நம்ம அந்த அதே ரோட்டில் அதே காரில் வந்து அந்த கேஎஃப்சி வந்து இல்லை மெக்டோனல்ஸ் வந்து பார்க்குறோம் அந்த கடையை. அப்போ வந்து நம்ம இப்போ வந்து நம்ம பிரெயின் வந்து என்ன பண்ணுவோம், கிரேவிங் பண்ணுவோம். அதாவது கிரேவிங் ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அதாவது
நம்ம திருப்பியும் சாப்பிடணும்னு ஒரு ட்ரிகர் பண்ண வைக்கும், அது பேர் தான் கிரேவிங். அதாவது நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த ரிவார்டு வந்து சூப்பராக இருக்கும், இதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும், அது கெட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளோ கெட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அதனால வந்து அதை வந்து நம்ம வந்து நம்ம பிரெயின் வந்து கிராவிங் பண்ணி நம்மளை வந்து திருப்பி வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம அப்படியே பர்கர் ஆர்டர் பண்ணுவோம், அப்புறம் வந்து சாப்பிடுவோம். இது வந்து நடக்க கண்டினியூஸாக நடக்க நடக்க இது வந்து ஹேபிட், நம்ம மூளையில் வந்து நியூரல் பாத்வேஸ்னு வந்து கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷன் நடந்துடும். இப்போ வந்து நம்ம ஏதாவது மெக்டானல் ஷாப்பை பார்த்தோம்னா நம்ம வந்து போய் ஆர்டர் பண்ணணும், அப்புறம் அதை வந்து நம்ம சாப்பிடணும், அதை நம்மளுக்கு கிடைக்கிற ரிவார்ட்னு வந்து நம்ம நியூரல் பாத்வேஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிடும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.